ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி பர்ஃபெக்ட் அகரகர் செய்கிறதுங்கிறது மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி அதிகமான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே குளிர்ச்சிங்க, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இதை கடல் பாசினும் சொல்லுவாங்க, சில இடங்களில் பவுடராகவும் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு 20 கிராம் மாதிரி எடுத்திருக்கோம். இதை 10 நிமிஷம் மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் மாதிரி தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அகரகரை அதில் சேர்த்துடலாம். கடற்பாசியை சேர்த்ததுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து பொங்க ஆரம்பிச்சிடும், பால் பொங்குற அளவுக்கே பொங்கி வெளியெல்லாம் சிந்த ஆரம்பிச்சிடும். இதை கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா இதில் உள்ளதெல்லாம் அகரகரெல்லாம் நல்லா கண்ணாடி போல் கரைஞ்சிடணுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப லைட்டாக தான் கரைஞ்சிருக்கும். இதில் அப்படியே தெரியுது பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது, நல்லா கரையட்டும். கடற்பாசி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமே மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அடுப்புலேயே வச்சுருப்போங்க. அது வந்து தண்ணி பதத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் திக்காகணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுப்புலேயே சிம்மிலேயே வச்சு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து ஆற விடுங்க. கொஞ்சம் டைட் ஆச்சுனாக்கா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ சேர்த்துக்கோங்க. அகரகர் கரையிறதுக்குள்ளே கண்டிப்பாக சுகரை சேர்க்காதீங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சுகர் சேர்த்துடுங்க. சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளேவர் வேணும்னாக்கா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றுறேங்க. இதுதான் ஒரிஜினல் கலரு. மிச்சம் இருக்கிறதுல 4 டிராப் மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுறேங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தாலும் அந்த ஃப்ளேவரே ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும், நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம முதல்ல ஊற்றி வச்சது எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சிங்க. நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். இல்லைங்கான பாலில் பலூடாலெலாம் ஆட் பண்ணி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.